முகுந்தன் முரளி. இனிய மாலை வணக்கம். அதாவது இந்த பொருளாதாரம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்கும் பொதுவானதா, இல்லை அதாவது பர்டிகுலராக இவங்க இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவானது தான். இப்போ எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் ஒரு சில காலகட்டங்களில் நம்மகிட்ட கிடைக்கல. இப்போ கிடைக்காததுக்கான காரணம் நாமளா அப்படின்னா இல்லை. ஏன் கிடைக்கல அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம வந்து தொடர்பில் இல்லை. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தொடர்பு படுத்தி எடுத்துக்கிறது எப்படிலாம் வந்து நம்ம செஞ்சோம்னா அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் வரலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடியவர். அந்த இறைவனுடைய தொடர்பில் நம்ம வரணும். தினந்தோறும் ஆலயங்களில் போய் வழிபாடுகள் செய்யுங்க, தினந்தோறும் தீபம் ஏற்றுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், தினமும் ஒரு 10 நிமிடமாவது இறைவனை பற்றிய சிந்தனை நமக்குள்ளார இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான அனைத்தும் கொடுத்தவர் இறைவன் தான். அவரை பற்றிய சிந்தனை நமக்கு எப்போவுமே இருந்துருக்கணும். இதில் பெரும்பாலான விஷயங்கள் பாருங்கள், எல்லா இடங்கள்லையுமே மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கும், துன்பம்னு ஒன்று இருக்கும், ஆண் பெண் இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இரட்டைத்தன்மைன்னு ஒன்று உண்டு. ஸோ மிகப்பெரிய வீழ்ச்சி நமக்கு வருது, மிகப்பெரிய கஷ்டங்கள் வருது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும்ங்கிற ஆழமான மனோநிலை தான் ஃபஸ்ட்டு உங்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கடன் என் வாழ்நாள் முழுதும் இருக்காது, நிச்சயமாக இந்த கடனை கட்டி மீண்டு வெளியே வந்துடுவேன் அப்படிங்கக்கூடிய உங்களுடைய தன்னம்பிக்கை தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயமாக இருக்கும். அப்போ நாம் முதல் எடுத்ததுமே நீங்கள் முடங்கி போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆன்மபலம் செயல்படாது. ஆன்மபலம் செயல்படனா பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை தேடி வராது. இப்போது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு காய்ச்சலில் படுத்துருக்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ அந்த தண்ணி எடுத்துருவாங்க, தண்ணி குடிங்க அப்படின்னாங்க, தண்ணி என்னால் எடுக்க முடியாது, நடக்க முடியாது, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்கணும். அதே மாதிரி தலைவலி வந்து படுத்துக்கிச்சு அப்படின்னா நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏன்னா உடல் வந்து செயலிழந்து போயிடும். உடல் செயலிழந்து போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோன்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்காது, சுறுசுறுப்பாக இல்லாத சமயத்தில் ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக போகும், எல்லா வழக்கங்களும் போகாதான் அந்த காய்ச்சல் வந்து நீண்ட நாட்களுக்கு நிற்கும். அப்போ அந்த மாதிரி படுத்து கிடக்கக்கூடிய ஒரு ஆள் மேலே திடீர்னு ஒரு நல்ல பாம்பு மேலே விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க, பாம்பே நானே ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறேன், என்னால் எழுந்திரிச்சு ஓட முடியாது, சைலண்ட்டாக படு அப்புறமா போய்க்கலான்னு சொல்லி சொல்லுவோமா, டக்குன்னு எழுந்திரிச்சு ஓடிடுவோமா, டக்குன்னு எழுந்திரிச்சு ஓடி போயிடும். காரணம் என்னென்னா அந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய மின்காந்த ஆற்றல் டக்குன்னு வேகமாக வேலை செய்யும். அந்த சமயத்தில் காய்ச்சல் என்னாச்சு, உடம்பு செல்லாதது என்னாச்சு, படுத்திருந்தது என்னாச்சு, டயர்டாக இருந்தது என்னாச்சு, எல்லாம் மறந்து போயிடும். பாம்பு விழுந்தது மட்டும்தான் நேரம் டக்குன்னு ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த சமயத்தில் நம்ம உடம்புக்குள்ளார என்ன எனர்ஜி இருக்குதோ அது எல்லா நேரமும் தான் இருக்குது. அப்போ மட்டுமா இருக்குது, எல்லா நேரமும் தான் இருக்குது. அப்போ உடம்பு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னது, நம்ம உடலை நாமளே தாழ்வாக மதிப்பீடு செய்து அமைதியாக உட்காந்துக்கொண்டு உடல்நிலை தெரியலங்கிறது. அதுபோல் பொருளாதாரத்தில் எனக்கு பணம் வருமா வராதானா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள், தோஷம் இல்லாத ஒரு விஷயம் என்ன, பணம் மட்டும்தான். ஏன்னா பணம் பிணத்தை வந்து மோதி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிணத்தை வந்து போய் பார்த்துட்டு குளிச்சுக்கிறோம், எல்லாம் நம்ம தோஷம் தான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு 1 ரூபாய் எடுத்து நம்ம செலவு பண்ணுறோம், அந்த இடத்துல அந்த தோஷம் என்ன ஆகுது, கணத்து மேலே 1 ரூபாய் எடுத்து செலவு பண்ணும்போது தோஷம் இல்லையா அந்த காசுக்கு. அப்போ அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது தோஷம் இல்லாது எல்லார்கிட்டையும் கிடைக்கக்கூடியது. இப்போ ஒருத்தர் வந்து ரோடோடு நின்று மற்றவங்க வியாசாயம் வாங்கி அந்த காசை கொடுக்குறாரு, அந்த காசை வாங்கி நம்ம பீரோவில் வைக்கிறோம், அப்போ அவர் வாங்குறதுனால அது தோஷமாகாதா? ஸோ பணம் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும், அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை கரெக்டாக செய்யணும். எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் சரியாக போயிடும். முதல்ல குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு. குலதெய்வம் சப்போர்ட் பண்ணாமல் உங்களால் பொருளாதார ரீதியாக உயர முடியாது, தொழில் வியாபாரத்தில் விருத்தி இருக்காது, குழந்தை பாக்கியத்தில் சிக்கல்கள் வரும், திருமணத்தடை உண்டாகும், செய்யக்கூடிய தொழிலில் நிரந்தர வருமானம் இருக்காது, இது மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்து குலதெய்வத்தினால அனுகிரகம் இல்லைன்னா வரும். இப்போ இந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எல்லா விதமான சிக்கல்களும் சரியானா கண்டிப்பாக சரியாயிடும். ஆனால் அது எப்படி வழிபடணுங்கிற முறை இருக்குது. இப்போ ஆண் தெய்வம் பெண் தெய்வம்னு 2 தெய்வங்கள் இருக்கும். எப்போவுமே முதல் எது பூஜை பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பிரதான தெய்வம், மூல தெய்வம்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான். அப்போ ஆண் தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அப்படி போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா தான் உங்கள் பிரச்சனைகள் தெரியாது. அமாவாசை நாட்களில் ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும், பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. எப்படி போய் வழிபாடு செய்யணும்னா செய்யணும், ஏன்னா மாதம் மாதம் நான் போகணுமா, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் போதுமா, இல்லை வந்து டெய்லியும் போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குடும்பத்தோட நீங்க போறீங்க, எல்லா ஃபேமிலியில இருக்கவங்க அனைவரும் சேர்ந்து போறீங்க அப்படின்னா வருடம் ஒரு முறை போனா கூட போதுமானது. இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை போகலாம் குடும்பத்தோட எல்லாருமே போறீங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு இந்த காலகட்டங்களை நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தாராளமாக 3 மாதத்துக்கு வந்தோமா 1 மாதத்துக்கு வந்துடுறது போயிட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த குலதெய்வத்துக்கு பிரதானமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவில் விளக்கு போடணும். மெய் பச்சரிசி மாவில் விளக்கு போடணும். நீங்கள் முதல்லலாம் இருந்துச்சு இப்போ இல்லை. பச்சரிசி மாவில் விளக்கு போடணும். அந்த பச்சரிசி மாவில் எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, அது ஒரு 3 எண்ணெய்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போடணும். அப்போ தான் அந்த குலதெய்வத்தில் பரிபூர்ண அலுவலகத்தை நம்ம பெற முடியும். முதல் எண்ணெய் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் ஊற்றணும். இந்த விளக்கெண்ணெய் வந்து குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருகடாக்கத்தை தரக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், எல்லா விதமான காரிய தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியது தேங்காய் எண்ணெய். ஏன்னா கணபதிக்கு வந்து விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான காரிய தடைகளும் வராது, எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய், நம்மளுடைய பொருளாதாரத்தில் உயர்வு தரக்கூடியது நெய். இப்போ இந்த 3 தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நெய் இது 3 மிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 எண்ணெய்களையும் வந்து அந்த பச்சரிசி மாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 3 வகையான திரிகள், வாழைத்தண்டு நார் திரி, வாழைத்தண்டு நார் திரி, தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு நார் திரி, தாமரை தண்டு திரி, நார்மலாக கிடைக்கக்கூடிய திரி, பஞ்சு திரி, இது 3 ஒன்றா திரித்து இந்த விளக்குகளில் வந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு விளக்குமே குறைஞ்சபட்சம் 1/4 லிட்டராவது எண்ணெய் இருக்கணும். ரொம்ப குறைவாக சின்ன சிட்டி விளக்கில் வைக்கக்கூடாது. பச்சரிசி மாவில் விளக்கு செஞ்சு தான் வைக்கணும். 1/4 லிட்ரு, இதில் 1/4 லிட்ரு, இதில் 1/6 லிட்ரு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு அந்த மூல தெய்வமாக இருக்கக்கூடிய பகவான் முன்னாடி நின்றுட்டு இந்த 2 மண் நகல் விளக்குகளையும் கையில் வச்சுட்டு இப்படி நீ எழுந்திட்டு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சாபங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாக வேண்டும். உங்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ண சாபங்களும் தோஷங்களும். ஏன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா சாபம் தான் அதுக்கு காரணமா இருக்கும், இல்லைன்னா தோஷம் இருக்கும். பிறப்பால் வந்த தோஷம், பிறரால் வந்த தோஷம், கிரகத்தால் வந்த தோஷம், 3 தோஷங்கள் இருக்கு. பிறப்பால் வந்த தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில 5 படுக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை வச்சுனா ஏதோ ஒரு பொதுவான மருத்துவமனை 5 படுக்கைகள் இருக்கக்கூடிய படுக்கை அறையில 5 குழந்தைகள் பிரசவமாகறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 குழந்தைகள் பிரசவமாகறாங்க, ஒரே நேரம், ஒரே நட்சத்திரம், ஒரே எல்லாமே ஒன்னே. ஆனால் இந்த 5 பேரும் ஒரே மாதிரியே வாழ்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே வாழ மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரே அமைப்பில் இருக்கும், ஆனால் அவங்க 5 பேர் ஒரே மாதிரி வாழ மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பிறப்பால் வந்த தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பிறப்பால் வந்த தோஷம்ன்றது என்னது, அவங்க பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையினுடைய தகப்பன் என்ன செஞ்சு வச்சிருப்பாரு, டெலிவரிக்காக காசு சேர்த்து வச்சிருப்பாரு, பேங்க்கில் பணம் போட்டு வச்சிருப்பாரு, இல்லை சீட்டு போட்டு வச்சிருப்பாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு வச்சிருப்பாரு. இன்னொரு குழந்தையாக பிறக்கக்கூடியவர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வச்சிருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு வேலை செஞ்சிருப்பாரு, அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு வந்து. இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டியிருப்பாங்க. அப்போ பிறப்பால் வந்த தோஷம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க வந்து எந்த மாதிரி அமைப்பில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையை உருவாக்குறாங்க, வசதி வாய்ப்புகளோட வந்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையில் இருக்காங்களா, இல்லை கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்களா, இல்லை வேற யாருக்காவது வந்து கடன் வாங்கிட்டு நாளைக்கு தரேன் சொல்லிட்டு அது கட்ட முடியாமல் திட்டுவாங்க போகிறேன், அந்த என்ன வைப்ரேஷன்ஸில் இருக்குதோ அதுதான் வந்து பிறப்பால் வரக்கூடிய தோஷம். யோகமான கடன் வாங்கி தான் இந்த பையனுக்கு டெலிவரி பார்த்தேன், இல்லை ஒரு லாட்ரியில் விழுந்துச்சு அதை வச்சு இந்த பையனுக்கு டெலிவரி பார்த்தேன், ஆஃபீஸில் அட்வான்ஸ் பணம் வாங்கி தான் டெலிவரி பார்த்தேன்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தை அதுதான் பிறப்பால் வரக்கூடிய தோஷம்னு சொல்லக்கூடியது. பிறரால் வரக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவன் பாரு எப்படி போகிறான், எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்னு தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து பிறரால் மற்றவங்களால் உருவாகக்கூடிய தோஷம். கிரகத்தால் வரக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது அவங்க முன்ஜென்மத்தில் என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களோ அதை சார்ந்து வரக்கூடிய தோஷம் கிரகத்தால் வந்த தோஷம். இந்த 3 தோஷங்களும் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தைக்கு உருவாகும். இன்னைக்கு வந்து சஞ்சித கர்மா பிராப்த கர்மான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜோதிடத்தில் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இந்த தோஷங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தடுமாறி தடுமாறி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். இதை நிவர்த்திக செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு அப்படின்னா நம்ம முன்னோர்களான குலதெய்வத்துக்கு உண்டு. என்ன செய்வாங்க அப்படின்னா நாங்கள்லாம் செஞ்சு வந்ததுனால வரக்கூடிய தோஷத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்குவாங்க, அதனால நமக்கு நன்மைகள் நடக்கும். இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ குலதெய்வத்துக்கு போகணும், குலதெய்வம் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரும்.
அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 16 வகையான அபிஷேகங்கள் செய்யணும் குலதெய்வத்துக்கு. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு குலதெய்வம் கோயில் போகல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எங்களுக்கு சரியாக கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா, வீட்டில் நிம்மதியான சூழ்நிலையே இருக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, வேலைக்கு போவோம், இன்றைக்கி போவார், நாளைக்கு வேலைக்கு போக மாட்டார், நாளானிக்கு போவார், அதுக்கு நாளானிக்கு போக மாட்டார். சம்பளம் கொடுக்குறவங்க 20,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சிருப்பார், 10,000 ரூபா தான் கொடுப்பாங்க. 10,000 100 இடத்துல கடன் வாங்கி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். நல்லா படிச்சிருப்பான், பையனுக்கு வேலை கிடைக்காது. நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம், அப்போ அவனுக்கு பொண்ணு கிடைக்காது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பாக்கியம் உருவாகாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் குலதெய்வம் தான். இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குதுன்னாவே நேரடியாக சல்லுன்னு போயிடணும். போயிட்டு நேராக போயிட்டு குலதெய்வத்துக்கு 16 வகையான அபிஷேக பொருள் நாட்டு மருந்து கடைகளை கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க. பால், தயிர், நெய், இது மாதிரி 16 வகையான அபிஷேக பொருளை வாங்கிட்டு போய் நல்லா நீட்டாக அபிஷேகம் பண்ணணும். வாங்கிட்டு போய் அப்படியே கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. சைலண்ட்டாக உட்காந்துருந்து அங்கே என்ன செய்கிறாங்களோ பொறுமையாக பார்த்து, அந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கக்கூடலாம் கட் பண்ணி ஒரு பாக்கு மட்ட தட்டையிலோ அல்லது வந்து தாம்பள தட்டுகளையோ கொட்டி உங்கள் கையால் தொட்டு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கேரி பேக்கில் வாங்கி 16 அபிஷேக பொருளும் போட்டு அப்படியே கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்தோம்னா அது நமக்கு பலன் தரவே தராது. அதை கட் பண்ணி ஒவ்வொன்றும் கவரில் தனித்தனியாக இருக்கக்கூடிய போட்டு பாக்கு மட்ட தட்டை வச்சு உங்கள் கை பட்டு கொடுக்கணும். இந்த அபிஷேக பொருளால் நான் அபிஷேகம் பண்ணுறேன், உங்களுடைய ஆன்மா குளிர்ந்து என் வாழ்க்கையில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் நீங்கள் தரணும்னு மனசார ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி கொடுக்கணும். அதே சமயத்தில் குலதெய்வத்துக்குன்னு ஒதுக்கிட்டீங்க, இன்றைக்கி இந்த நாளில் போகணும்னு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா, செல்ஃபோனு கில்ஃபோன் எல்லாத்தையும் சைலண்ட்டாக ஓரம் கட்டி வச்சுடணும். ரொம்ப அங்கே போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணும்போது ஃபோன் எடுத்து டென்ஷன் பண்ணி பேசிட்டுலாம் இருக்கவே கூடாது. அந்த ஒரு நாள் 1008 வேலைகள் இருந்தாலும் அந்த ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்து நீட்டாக அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும். சர்க்கரை பொங்கல் வச்சு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடாம மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தானமாக கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி 3 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் தொடர்ந்து போயிட்டு வாங்க. பௌர்ணமி நாளில் ஆகட்டும், அமாவாசை நாளில் தொடர்ந்து 6 மாதங்கள் போயிட்டு வாங்க பாருங்கள். லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றம் வரதுக்கு ஆரம்பிக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நம்ம அதை நிதானமாக வந்து ஆத்மார்த்தமாக செய்யணும். ஏன்னா குலதெய்வம்ங்கிறது என்னன்னா, நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. ஸோ அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போகணும். அதே சமயத்தில் நமக்கு பண வரவில் எப்பயுமே சிக்கல் இருக்குது. குலதெய்வ வழிபாடுலாம் நான் கரெக்டாக பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நான் பண்ணிட்டு தான் வரேன், நிறைய அன்னதானங்கள் பண்ணுறேன், நான் எல்லாமே செய்கிறேன், இருந்தாலும் என் வாழ்க்கையில் வந்து காசு வருது வர வேகத்தில் வெளியில் போயிடுது அப்படின்னா, நல்ல 3 விதமான நீர்நிலைகளில் குளிக்கணும். ஒரே நாளில் 3 விதமான நீர்நிலைகளில் குளிக்கலாம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் பரவாயில்ல, 3 விதமான நீர்நிலைகளில் போய் குளிக்கணும். ஒன்று ஆற்று நீர், ஆறுலேருந்து வரக்கூடிய நீர். ரெண்டாவது கிணற்று நீர், வீட்டில் நம்ம குளிச்சுட்டு போகும்போது முதல்ல குளிச்சிடுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு, ஓடுற ஆறில் இருக்கக்கூடிய நீர். மூணாவது கடல் நீர். இந்த 3 நீர்களில் குளிக்கிறது ரொம்ப உத்தமம். இல்லாத பட்சத்தில் திருச்செந்தூர் இருக்குது பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நாளி கிணறுங்கிறது கிணற்று நீர், கடல் நீர் அங்கேயே இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து குளிச்சுட்டு போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட குளிச்சுட்டு போகலாம். இல்லை அப்படின்னா தீர்த்தமலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல 5 வகையான தீர்த்தங்கள் இருக்குது, அங்கே போய் குளிச்சிங்கனாலும் சரி. இது அடிக்கடி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலுமே, ஒன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் போங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய 2வது நட்சத்திர நாளில் போங்க. இந்த மாதிரி போயிட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அந்த நீர்களுக்கு வந்து எல்லா விதமான தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்மளை நாம் ஸ்டடி பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்தது பணம் தானாக வரதுக்கு ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கு ஏற்றணும். காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையுமே ஏற்றணும். காலையில் நாங்கள் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார காலையில். இது நீங்கள் சும்மா நார்மலாக பண்ணி பாருங்கள், உங்களோட வீட்டில் எப்படி மாற்றங்கள் வருதுன்னு தெரியும். இது இதுக்கெல்லாம் பெருசாக நம்ம பெரிய முதலீடுகள்லாம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. காலையில் மாலையில் 2 வேளையும் வந்து நீங்கள் பண்ணிட்டு வரணும். சாயந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:30 to 6 இந்த பிரதோஷ கால வேலைகளில், காலையில் பிரம்ம முகூர்த்த வேலை, இந்த 2 வேளைகளையும் வந்து நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம், இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இந்த மூணில் எது வேணாலும் ஏற்றலாம், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், இது மூணில் எது வேணாலும் ஏற்றலாம். ஏற்றிட்டு ரெகுலராக வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும். ஒன்றுமே நீங்கள் பெருசாக மந்திரம்லாம் சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. தீபத்தை ஏற்றிட்டு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி இன்பங்களை கொடு, வேறு ஒன்றுமே வேண்டாம், துன்பங்களை நீக்கி இன்பங்களை கொடுன்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். வேறு மந்திரம் சொல்லணும், மாயம் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விளக்க முன்னாடி உட்காந்துக்கோங்க, டெய்லியும் சொல்லிட்டு வாங்க. சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும், அந்த வீட்டில் வந்து சுபிக்ஷம் உண்டாகிறது ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் காலை எழுந்தவுடன் எப்போவுமே கந்த சஷ்டி கவசம், காலையிலையும் நீங்கள் வந்து கம்பல்சரி கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்த குரு கவசம் அல்லது சுப்ரபாதம், இது மாதிரி வந்து காலையில் மங்களமான விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பாக போடணும். காலையில் நம்ம எழுந்ததுமே என்ன பண்ண போகிறோம், சீரியலினுடைய நாடக தொடர்ச்சி அல்லது வந்து ஏதாவது அழுகையான காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் வைப்ரேஷன்ஸ் நம்ம வீட்டில் உருவாக்கவே கூடாது. எப்போவுமே
மங்களகரமான விஷயங்களை ஆரம்பிக்கணும், இதை வந்து ரெகுலராக பண்ணணும். அதே சமயத்தில் டெய்லி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லியும் காலையில் எழுந்து முடித்ததுமே ஃபஸ்ட்டு குளித்ததுமே ரெடியானதும் நேராக போய் பூஜை ரூம், நம்ம பூஜை ரூம் தான் இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம். ஒரு வீட்டினுடைய கருவறை எது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம் தான். இந்த நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருக்குறோம் சும்மா அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அந்த இருக்கக்கூடியவங்க வந்து இறைவன் எல்லா இடத்துலையுமே இருக்கிறார், அவர் எல்லா இடமே எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார கொண்டு போய் என்ன சொல்கிறீங்க, இறைவன் இங்கே தான் இருக்கிறாரு, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த இடத்துக்கு உண்டான மரியாதை கொடுத்தீங்கன்னா தான் பொருளாதாரத்தில் உயர்வே கிடைக்கும். அதே சமயத்தில் பூஜை ரூமில் கொண்டு போய் நம்ம தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே கூடாது. அதே சமயத்தில் சுவாமிக்கு வந்து மாலை கொடுக்குறாங்க இல்லை சாமி கோயிலேருந்து எலுமிச்சை மாலை கொடுக்குறாங்கன்னா அந்த எலுமிச்சை மலத்தை கொண்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், வெளியில் அங்கங்கெல்லாம் அறுத்து வை அப்படிலாம் பண்ணவே கூடாது. பூஜை ரூமில் வைக்கலாம் அல்லது வீட்டுக்கு வந்ததுமே அறுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். நம்ம ஜூஸ் போட்டு அந்த எலும் சாமி கோயிலில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சை மலத்தை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், எலுமிச்சை சாதம் செஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தலாமே தவிர தவறான இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் சாமி கோயிலில் கொடுக்கக்கூடிய மாலைகளை வந்து வண்டியில் கட்டுறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக வண்டியில் கட்டினீங்கன்னா அது தெருவில் மோதி 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 வேஸ்ட்டாக போயிடும். அதை கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்ததுக்கு அப்புறமா வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மரங்கள் மரக்கிளைகள் அல்லது ஓடுகிற நீர் ஆறு இது மாதிரி இடங்களில் போட்டலாம், எல்லாம் ஒரு சாக்கு பையில் வச்சிருந்து கூட அதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் போடுற தண்ணியில் போட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். வண்டிகளில் கட்டக்கூடாது, இதெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவான விஷயங்களை தரக்கூடியது. அதே சமயத்தில் ஆடைகள் கிழிந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கிழிந்த ஆடைகளை ஒரு முறை இரு முறைக்கு மேலே வந்து நீங்கள் தைச்சி தைச்சி போடுற வேலை இருக்கவே கூடாது. அதை பண்ணிங்கனாலும் நம்ம ரொம்ப கஷ்டங்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இது எல்லாமே நமக்கு தெரியாமல் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை நாட்களில் எந்த காரணத்தை கொண்டும் குடும்பத்தோடு எல்லாரும் உட்காந்து சுக்கரவரைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அமைதியாக குடும்பத்தோடு எல்லாரும் உட்காந்து இனிப்புகள் வச்சு உட்காந்து அந்த இடத்துல மகாலட்சுமியே வருக, ஒன்றும் இல்லை மந்திரம், மகாலட்சுமியே வருக மங்களங்கள் தருக, எல்லா ஃபேமிலியோடு எல்லாரும் வந்து உட்காந்துக்கணும். எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டு நல்ல வாசனையான ஊதுபத்தி ஏற்றி வச்சு நெய்யால் செய்யப்பட்ட நல்ல ஒரு நல்ல வெள்ளியில் முடிஞ்சால் வெள்ளி விளக்கில் மண் அகழ் விளக்கிறோம், நல்ல நெய் நிறைய ஊற்றி தீபம் ஏற்றிட்டு மகாலட்சுமியே வருக மங்களங்கள் தருகன்னு சொல்லிட்டு மல்லிகை பூவால் ஒரு 108 முறை சொல்லி அந்த தீபத்துக்கு முன்னாடி போடுங்க. மகாலட்சுமியே வருக எல்லாரும் சொல்லணும், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே மகாலட்சுமியே வருகன்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லணும். அதே மாதிரி மங்களங்கள் தருக அப்படிங்கும்போது எல்லாரும் சொல்லிட்டு இந்த மகாலட்சுமிக்கு உண்டான பூவை போட்டுட்டு வாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருக்கேன். அதே மாதிரி பணத்தை வந்து எங்கே வேணும், டேபிள் மேலே வைக்கிறது, சேர் மேலே வைக்கிறது, பர்ஸ்லேயே வைக்கிறது, இந்த மாதிரி வைக்காமல் பணத்துக்கு உண்டான ஒரு இடத்த வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு வாங்க. அந்த இடத்துல மல்லிகை பூவை நீங்கள் வச்ச வழிபாடு செஞ்ச மல்லிகை பூவை வைங்க, ஆட்டோமேட்டிக்காக பண வரவு அதிகரிக்கிறது ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் கணக்கு வழக்குகளை சரியாக கணக்கு பார்க்கணும். இப்போது இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்திருக்கீங்க, காலையில் என்னுடைய சேமிப்பில் 2000 ரூபாய் இருந்துச்சு, 1000 ரூபாய் விட்டுட்டு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன், பஸ்ஸுக்கு 30 ரூபா, டீ சாப்பிட்டது 20 ரூபா, சாப்பாடு செலவு 7 ரூபா, இதுக்கு உள்ள வந்ததுக்கு 7 ரூபா, மீதி எவ்வளோ இருக்குதுங்கிறத கணக்குகள் வைக்கணும். கணக்குகள் வைக்கிறவங்களோட தான் மகாலட்சுமி தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. கணக்கு வழக்குகள் வைக்கணும், கணக்கு வழக்கில் தானம் தர்மம் பண்ணக்கூடிய விஷயங்களை கணக்கு வழக்கு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தர் அன்னதானதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தா அப்படின்னா அதை நீங்கள் கணக்கு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. தானம் தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் கணக்கில் வரவே கூடாது. மற்ற எல்லா நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை கணக்கு வைக்கணும். அதே மாதிரி பர்ஸில் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்து வைக்காமல் ஒரு 500 ரூபா சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த சில்லற நோட்டுகளை மாற்றிட்டு 500 ரூபா ஒரு நோட்டாக வாங்கி வைக்கணும். எப்போவுமே சிறிய மதிப்புள்ள பணத்தை மாற்றிட்டு பெரிய மதிப்புள்ள பணத்தை ஒரு இடத்துல வைக்கணும். அப்படி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே பணத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறங்கிறத வச்சு தான் நம்ம திரும்ப வருமா இல்லை நம்மகிட்ட வராதாங்கிறது தெரியும். ஸோ அப்படிங்கும்போது அதை ரெகுலராக வந்து சிறிய மதிப்புள்ள நோட்டுகளை வந்து அடிக்கடி மாற்றி பெரிய மதிப்புள்ள நோட்டுகளாக வச்சுட்டு வரணும். அதே மாதிரி சேமிப்புக்குன்னு ஒரு பையும் செலவுக்குன்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். சேமிப்புக்கான விஷயத்தில் இருக்கக்கூடிய பணத்தை இங்கே எடுக்கவே கூடாது. ஏன்னா எப்போவுமே கொடுக்கக்கூடிய பணத்தை மதிப்பு மரியாதையுடன் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட மீண்டும் மீண்டும் பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ சேமிக்கிறதுக்கான பழக்கத்தை நீங்கள் வளர்த்துட்டு அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வச்சுருங்க. எப்போவுமே 1000 ரூபா இன்றைக்கி வருமானம், 200 ரூபா சேமிப்புக்கு, 800 ரூபா செலவுக்கு. இந்த செலவுக்கு இருக்கக்கூடிய காசுகள் எடுத்து செலவு பண்ணிட்டு வாங்க, இந்த 200 ரூபாய் சேமிப்பை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கனாலும் சரியாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் தேக்கு மர கட்டை, தேக்கு மர துண்டு, சின்னதாக ஒரு தேக்கு துண்டு அதை வச்சிங்கன்னா கூட போதும், செல்வம் வந்து தேங்கிகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து செல்வத்தில் வந்து வறட்சி இருக்காது. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அதே போல் செவ்வாய்க்கிழமை
வெள்ளிக்கிழமை நாட்கள்ல, எப்பவுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கல்லுப்பு, பச்சைக்கற்பூரம், கடல் நீர் அல்லது நார்மலா கிடைக்கக்கூடிய தண்ணி, கல்லுப்பு பச்சைக்கற்பூரம் இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வீடுகளில் தெளிக்கணும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில வீடுகளில் தெளிக்கணும். தெளிக்கும் பொழுதும் வந்து மனசுக்குள்ளார இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறி லட்சுமி கடாட்சம் பெருகட்டும். தரித்திர நிலை மாறி லட்சுமி கடாட்சம் பெருகட்டும்னு மனசுல நினைச்சிட்டு பண்ணணும். ரெகுலராக அப்படி பண்ணி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே அந்த வீடு பாசிட்டிவான எனர்ஜியா மாறும். பச்சை கற்பூரம். இப்போ ஒரு வீட்டில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படிலாம் வரும், பாசிட்டிவான வைப்ரேஷன் வரணும்னா ஏன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு தேவை, ஏன் நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படிலாம் வரும் அப்படின்னா, சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ஒரு ரிமோட்டு ஆப்ரேட் ஆகலாம், இந்த சனியும் பிடிச்சி ரிமோட்டு மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் பாஸ் ஆகும் அந்த இடத்துல. இந்த கருமத்தை வந்து எத்தனை தடவை சொல்லுது, சவுண்டு கம்மி பண்ணி தொலைங்கடானா கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல உருவாகும். எத்தனை தடவை சொல்றது, இந்த அழுக்கு துணியெல்லாம் கூட்டு போய் மூதிய அப்படின்னு நீங்க என்ன நெகட்டிவான வார்த்தைகள் பேசுறீங்களோ அது எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகிட்டே வரும். இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா யதார்த்தமானது, அடிக்கடி அதை சொல்லிட்டே வரீங்க. அதே மாதிரி இந்த நாடகங்கள்ல பாத்தீங்கன்னா அழுகை சீன்கள் நிறைய வந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள்ல வந்து அடுத்தவங்களை பத்தி நம்ம வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு புறம் சொல்றது, இந்த மாதிரி அவன் அப்படி பண்ணிட்டானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது நம்மையே அறியாம நெகட்டிவ் எனர்ஜி ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிட்டே வரும். இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாமா வர தடுக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு ஆலயங்களுக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோயிலில் போய் பூஜை டெய்லி ஐயரை வராரு, வந்தவர் என்ன செய்யறாரு, அந்த சாமி மேல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு அதுக்கு வந்து நாலஞ்சு வகையான அபிஷேகங்கள் பண்றாரு, அபிஷேகங்கள் பண்ணிட்டு மந்திரம் சொல்லி என்ன பண்றாரு, பூஜை பண்றாரு. இது ஏன் செய்யறாரு, அந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் வந்து சாமி கையெடுத்துக்கும் போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் சாமி, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மகிழ்ச்சியா இருக்கிறோம், நான் நம்ம கூப்பிட போறோம், எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இந்த நெகட்டிவான விஷயங்களை கொண்டு போய் அங்கே செலுத்துவோம். அப்போ செலுத்த என்ன ஆகுன்னா அந்த வைப்ரேஷன் அப்படியே நெகட்டிவ் வைப்ரேஷனாக மாறும். அப்போ தினந்தோறும் வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை மாத்துறதுக்கு அவர் என்ன பண்றாரு, அபிஷேகங்கள் பண்ணி பண்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வீடும் வந்து கோயிலுடைய கருவறை அமைப்பு தான், ஏன்னா நீங்க குடியிருக்கக்கூடிய இடங்கிறது அந்த மாதிரி அமைப்பு தான். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க பேசக்கூடிய தவறான வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடிய தவறான விஷயங்களும் நம்மளை நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளார கொண்டு போகும். அதை சரி பண்றதுக்கு தான் என்ன பண்றோம், கீழே இருக்கக்கூடிய தரைப்பகுதிகளில் பச்சை கற்பு உப்புவையும் பயன்படுத்தி பண்றோம். நல்ல வாசனையான ஊதுபத்திகள், ஒரு சில ஊதுபத்திகள்லாம் இருக்கு, ரொம்ப ரெட் சாண்டல் ஊதுபத்தி, சிகப்பு சந்தன ஊதுபத்தி, அதே மாதிரி பச்சோளி அப்படின்னு இந்த ஊதுபத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாசனை இருக்கக்கூடியது. பச்சோளின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊதுபத்தி, ரெட் சாண்டல்னு சொல்லக்கூடிய, இது ரெண்டும் நல்ல வாசனை வைப்ரேஷன் இருக்கக்கூடியது. இது ரெண்டையும் வந்து ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். ரெகுலராக வந்து ஊதுபத்தி பத்த வச்சு வந்தீங்கனாலுமே எப்பவுமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் இந்த ஊதுபத்தி கொளுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஒட்டடைகள்லாம் நிறைய பரவறதுக்கு ஆரம்பிக்கும். அதையும் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு வரணும். எப்பவுமே சொல்ற ஒரு பாசிட்டிவ் நடக்கும்போது ஒரு நெகட்டிவும் கூட நடக்கும். இன்னைக்கு இந்த காதல்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நிறைய பேர் மாற்றுறாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா, காதலுக்கு காரணமான கூடியவர், அதாவது இந்த சுக்லம் சுரோனிதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தான். சுக்கரன் வந்து மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அம்சம். அப்போ மகாலட்சுமியை நீங்கள் போய் வழிபாடு செய்ய பணவரவு வரும்பொழுது சுக்கரனுடைய இன்னொரு காரகத்துவமாக இருக்கக்கூடிய காதலும் வரத்தானே செய்யும். அப்படிங்கும்போது பணம் பெரிய வசதியாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் காதல் என் பொண்ணு தவறு பண்ணுது அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி அதிகமாக ஆக்டிவேட் பண்ணால் இந்த இன்னொரு வைப்ரேஷன். இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுக்குறதுன்னு ஒரு பேக் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஒரு கிரகம் உங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்து தான் ஆகணும், இல்லை இதை மட்டும் தான் இவர் கொடுக்கணும், இவர் இதை கொடுக்கக்கூடாது, நான் எப்படி விட முடியும், மனிதன் தான் பாதி பகுத்து கொடுப்பான், கிரகங்கள் அப்படி கிடையாது இல்லை. அப்போ பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் மற்ற இன்னொரு விஷயத்தையும் கொடுக்கத்தானே செய்வார். அப்படிங்கும்போது நம்ம அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ எல்லா காலகட்டங்களையும் எது சரியான பாதையில் போகுது அது கரெக்டாக நடக்கும், அதை நம்ம சரியாக போகுதா இல்லையான்னு பரிசோதனை செக் பண்ணிட்டு போ, ட்ராவல் பண்ணோம்னா போதும். அப்போ நீங்கள் ரெகுலராக வந்து இந்த வழிபாடுகளை செய்ய குடும்ப உறவுகளுடன் ஒரு நல்ல நட்பை பெறணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ரொம்ப பிஸியானாலும் என்னால் ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கவே கூடாது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை, நான் அதுக்கு தான் வெள்ளிக்கிழமைனால ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் நீங்கள் 8 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்குள்ளார உங்கள் குடும்பத்துக்கான நாளாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ 8 மணியிலிருந்து ஒரு 9 மணி வரலாம் சுக்கர ஓரை, இந்த நேரங்களில் இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது உங்கள் உடம்புக்குள்ளார ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்துடும். அப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும்போது குழந்தைகளோட உட்காந்து பேசும் பொழுதோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உட்காந்து பேசும் பொழுதோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இது நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள், அந்த குடும்பத்துக்குள்ளார ஒற்றுமை வந்துடும். அந்த ஒரு நாள் செய்யக்கூடிய செயல் அந்த ஒரு வாரத்துக்கு வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் தரக்கூடியது இந்த வெள்ளிக்கிழமை நாள். அதனால் இதை பயன்படுத்திட்டு வாங்க, நிச்சயமாக வந்து நல்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வெளியில் போனோம் அப்படின்னா கடல் தண்ணி எங்கே கிடைச்சாலும் சரி, எந்த நான் இதுக்கு போனாலும் சரி, சென்னை போனீங்கன்னா மெரினா பீச் கடல் தண்ணி, எந்த கடல் தண்ணியாக இருந்தாலும் சரி, கடல் தண்ணி எடுத்து வந்து வாரத்தில் ஓரிரு முறைகளாவது நீங்கள் வந்து தண்ணி குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு வந்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிட்டு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறது ஆரம்பிக்கும். நம்மளை சுற்றி தான் எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளில் துளசி செடி வச்சுருக்குறோம். துளசி செடியை வந்து எத்தனை பேர் பூஜை பண்ணி வழிபாடு செய்கிறோம். துளசி செடி இருக்குதுன்னு எங்கே வேணாலும் இருக்கட்டும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருந்திருப்பது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு வந்து நார்மலாக அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்கிறதுக்கு இன்றைக்கி தான் நம்ம வந்து அந்தந்த இடங்களில் கோயில்கள்லாம் வச்சுருக்கிறோம். இன்றைக்குமே வேப்ப மரத்தை வச்சு வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி செடிகளை வச்சு வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் வளர்ந்துட்டு போகிறாங்கன்னா காரணம் என்னென்னா, மூலிகைகள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாத மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது. ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மூலிகையை வந்து போட்டு சாப்பிட்றாரு அப்படின்னா இவர் நல்லவர், இவருக்கு சாப்பிட்ணும், அவருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ பிரபஞ்சத்தை கூட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ண உங்களுக்கு தேவையான அனைத்துமே வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. இப்போ ஒவ்வொரு காலகட்டங்களும் இப்போது ஜோதிடம் வந்து நான் ரொம்ப பிரமிப்பாக நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நான் ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருந்தால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தர் என்னுடைய ஜோதிடர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட உட்காந்து பார்த்துருக்கேன், அவர் ஜாதகம் பார்க்குறாரு, பார்க்கும்போது சொல்கிறாரு நீங்கள் ஒரு 10-15 நாளைக்குள்ளார கர்ப்பப்பையிலிருந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையில் கட்டி எடுத்துருப்பீங்களே, இல்லை கர்ப்பப்பை எடுத்திருப்பீங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக வந்து உங்கள் வீட்டுக்காரங்க கூட வெளியூர் போயிருப்பாரு, இப்போ உங்கள் பையனுக்கு வந்து இப்போ வேலை கிடைச்சி கொஞ்சம் பிரச்சனையாகி அந்த வேலை இல்லாமல் போய் அப்படின்னு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு 12 கட்டத்துக்கு உள்ளார இவங்க, இவங்க அப்பா, இவங்க தாத்தா, அவங்க முன்னாடி தாத்தா, இவங்க பின்னாடி வரவங்க, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அத்தனை பேரும் சொல்லிடுறாங்க இவனுக்கு எங்கே புண்ணு இருக்கும், எங்கே மறு இருக்கும், எங்கே மச்சம் இருக்கும், இவன் என்ன வேலைக்கு போவான், எந்த மாதிரி உணவு அதிகமாக விரும்பி சாப்பிடுவான், எந்த மாதிரி இடங்களுக்கு போவான் அப்படியே 12 கட்டத்துக்குள்ளார சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் அந்த ஜோதிடம், அவ்வளோ பெரிய ஜோதிடத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து மனிதர்கள் இல்லையா, அதனால் நம்ம வந்து வேறு மாதிரி நிறைய திங்க் பண்ணி அந்த ஜோதிடத்தை விட்டு முரண்பாடு வெளியில் வந்துடும். அப்போ அப்படி வரும்பொழுது தான் உங்களுக்கு தேவை. ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது தான் குடும்பம், தனம், பாகம் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்தை நம்ம எப்படிலாம் சரி பண்ணலாங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தானே. இந்த ரெண்டாம் இடத்தை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு போனோம், நம்மளுடைய பொருளாதாரம் உயரும். இப்போ அந்த ரெண்டாம் இடத்துக்கான விஷயங்கள் என்ன, எப்படி பண்ணணும், எங்கே போகணும், எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பண்ணணும், ஜோதி இடத்துல சொல்ல முடியாத ரகசியங்களே கிடையாது. இந்த ரெண்டாம் இடத்தை வந்து நீ எந்த இடத்துல எப்படி பண்ணால் சரி பண்ண முடியாது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா 27 நட்சத்திரங்களுக்கும் 27 வகையான உணவுப் பொருள்களை சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த உணவு, இந்த நட்சத்திரம் இந்த உறவுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும் அப்படின்னா நட்சத்திரங்கள் என்னது ரெண்டாவது வந்து என்ன தனத்தாரைன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கலர் என்ன பயன்படுத்தணும், ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கலர் என்ன பயன்படுத்தணும், ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான உணவு என்ன பயன்படுத்தணும், இந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை எந்த தெய்வத்தை கும்பிடணும், இந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான கோயில் எங்கே இருக்குது, இந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான தலவிருத்தம் இருக்கக்கூடிய கோயில் எங்கே இருக்குது, இந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான மரம் என்ன, இந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான சித்தர் என்ன, இதெல்லாம் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா பொருளாதாரத்தில் முன்னேற முடியாதா? இப்போ கண்டிப்பாக வந்து முன்னேற்றத்தை தருவாங்க, தராமலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை சார்ந்த விஷயங்களை நம்ம எடுக்கணும். இப்போ ரெண்டாவது நட்சத்திரத்துக்கார நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம பழகும்போது நமக்கு என்ன விஷயங்கள் நல்லது நடக்குது, ரெண்டாவது நட்சத்திரக்காரங்களோட பழகாதப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ரொம்ப எளிமையாக கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னா 13வது நட்சத்திரம் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜென்ம நட்சத்திரம்னா 13வது நட்சத்திரம் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த 13வது நட்சத்திரம் என்ன, அதை சார்ந்த விஷயங்கள் என்னங்கிறத நீங்கள் தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை ரொம்ப சிம்பிளாக வந்து கொண்டு வந்துடலாமே. அதற்குண்டான தெய்வம், அதற்குண்டான வழிபாடு, அதற்குண்டான மரம், அதற்குண்டான உணவு, அதற்குண்டான இனிப்பு, இது எடுத்தோம்னா கொண்டு வந்துடலாமே. அப்போ எல்லா விஷயங்களும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்து தான் வச்சுருக்குறாங்க. கடவுளுடைய அனுகூலம் வேணுமா, 6வது நட்சத்திரத்தை இயக்குங்கன்றாங்க. அப்போ நம்ம 6வது நட்சத்திரத்தை கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கடவுளுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கும். நம்ம உயர்ந்த நிலையை அடையணுமா, நம்மளுக்கு 27வது நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. நமக்கு 27வது நட்சத்திரத்தை அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கான மதிப்பு மரியாதை தானாக தேடி வருன்றாங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னோரும் ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாகவும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. அவங்க மறைக்கவே இல்லை, எந்த விஷயத்தையும் மறைக்க. ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் காதல் விவகாரத்தில் கஷ்டப்படுவாங்க, கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் டைவர்ஸ் வரும், 3வது மாதத்தில் கள்ளத்தொடர்பு உண்டாகும், 5வது மாதத்தில் கணவனோ மனைவியோ கொண்டு போடுவாங்க, விவாகரத்துகள் உண்டாகும், கல்யாணத்தில் கடன் வாங்கி தலைமறைவாகிடுவான்,
எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாங்க. சொல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு தீர்வு சொல்லலையானா தீர்வும் சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிட ரீதியாக போகிறீங்களா, ஜோதிடத்தில் 12 கட்டங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 15 திதிகள், யோகங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இதன் மூலமாக சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இதில் முடியலையா, இது வந்து என்னால் தேடி கண்டுபிடிச்சி பண்ண முடியலையா, மாந்திரிகத்தில் அஷ்ட கர்மங்கள்னு சொல்லியிருக்காங்க, வசியம் மோகன ஆகர்ஷணம், 8 விதமான வித்தைகளை பயன்படுத்தி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க. 64 மூலிகள், 8 விதமான வித்தைகளை பயன்படுத்தி பிரச்சனை சரி பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா விதத்துலையும் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய கட்டத்தை வரைஞ்சி வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதில் நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, ஃபாலோ பண்ணவே முடியல. காலையில் தூங்கி எழுந்ததுமே இறைவா நேற்று இரவு வந்து எனக்கு எந்த விதமான அசம்பாவிதம், நேற்றைய பொழுதில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் என் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்ட, என் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்த, என் உடல் நலத்தில் எந்த விதமான பாதிப்பையும் தரல, ஒரு நிறைவான ஒரு நாளாக கொடுத்துட்ட, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளையும் நீ அதே மாதிரி கொடுத்து, எத்தனை பேர் காலையில் தூங்கி எழுந்துட்டு இறைவன்ட்ட வந்து வேண்டுறோம். தூங்கி எழுந்ததும் முதல் எடுத்தது செல்ஃபோன் தான். வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன மெசேஜ் வந்திருக்குது, என்ன இதை தான் நம்ம பார்க்குறோம். தூங்கி எழுதுன்னு இறைவா என்னை உயிரோடு இன்றைக்கி எழுப்பி வச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி காலையிலேருந்து திரும்ப நாளைக்கு காலையில் வரலாம், எந்த விதமான கெட்ட பலன்களும் எனக்கு நடக்காமல் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்டுக்கிறோமா. இறைவன் வந்து எப்போவுமே கேட்டால் கண்டிப்பாக தவிர்க்க மாட்டார் கொடுத்துருவார். நீங்கள் நிறையா புராணங்களில் பார்க்குறோம், சிவபெருமான்கிட்ட வந்து மந்திரங்கள் சொல்லி விரதம் இருந்தோம்னா கடவுள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார், பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்கும், புதன் பகவான் கோயிலுக்கு போனோம்னா கல்வியில் நல்லா மாற்றம், எல்லாத்தையுமே வகுத்து தான் வச்சுருக்காங்க. பொய்யாக சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பஞ்சபூதங்களுக்கு போயிட்டு வரணும், வருஷத்துக்கு ஒரு தடவை பஞ்சபூதங்களுக்கு போயிட்டு வரணும், நவக்கிரக அதிதேவதைகள் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். நவக்கிரக கோயில் வந்து ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கலாம், சாதகம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நவக்கிரக அதிதேவதைகள் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி குலதெய்வத்துக்கு போயிட்டு இதெல்லாம் போயிட்டோம்னா மகிழ்ச்சியான மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ஏன் பண்ணுறோம்னா, கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகும் பொழுது உங்களால் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லேருந்து ஒரு வருவாய் வந்து இன்னொருத்தருக்கு போய் சேருது. நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணும் பொழுது உங்கள் மூலமாக ஒரு வருவாய் வந்து ஒருத்தருக்கு போய் சேருது. அங்கே நீங்கள் வாங்கக்கூடிய பூஜை பொருள்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பயன்படுத்தி கற்பூரம் ஊதுபதி இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால் ஒரு விதமான பொருள் வந்து போய் சேருது. அப்போ மறைமுகமாக உங்களையும் அறியாமல் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் ஒரு விதத்தில் பண்ணுறீங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி போயிட்டு வரும் பொழுது குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 1000 ரூபான்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட பெருசு தான். ஏன்னா எறும்புக்கும் இதயத்தை படைச்சி இறைவன் வந்து அதுக்குள்ளாரையும் ஒரு ஆற்றலை கொடுத்து அதுக்கும் நடந்து போகணும் பறந்து வரணும், எவ்வளோ ஒரு சின்ன எறும்புக்குள்ளார் இறைவன் எவ்வளோ பெரிய மேஜிக் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு உணவை எடுத்துகிட்டு போய் அதை சேமித்து வச்சு அது ஒரு வாழ்க்கையை வாழுது. அப்போ அந்த எறும்புக்கு கிடைக்கக்கூடிய உணவை விட நீங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபா பெரிய விஷயம் தானே. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் போய் உதவி செய்யும் பொழுது மறைமுகமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படுகிறது. அதுக்காக தான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலும் கோயில்களை வச்சு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வா, இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்தந்த பிரச்சனைகளுக்கு இது இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி அதையும் வகுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் படித்தவங்க ஏன் ஒவ்வொரு விதமான கோயில்களை வச்சுருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. முருகரே வந்து உலகத்துக்கே ஒரே முருகர்னு ஏன் படைக்கலை, ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சுகள் இருக்குது. இப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா குரு பகவானுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா குலதெய்வங்களுக்கும் தலையாய குருவாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் தான். எனக்கு குலதெய்வமே தெரியல, குலதெய்வம்னா என்னன்னு தெரியல, இதுவரெல்லாம் குலதெய்வத்துக்கு நான் போகலைன்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்தோன்னா அந்த குலதெய்வத்துக்கு போகாத தோஷ நிவர்த்தி ஆகிப்போம், குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சணும். எல்லா குலதெய்வங்களுக்கும் தலைவர் வந்து திருச்செந்தூர் முருகர் தான். இப்போ அந்த இடத்துல குருவாக இருக்கிறார் முருகர். அப்போ அங்கே போகும்பொழுது தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும், குழந்தை பாக்கியத்துக்கான பிரச்சனைகள் சரியாகும், குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள்கடாட்சம் கிடைக்கும். அதே சமயத்தில் அங்கே நீங்கள் போகும்பொழுது எதிரிகள் தொல்லையிலிருந்து மீண்டு வெளியில் சூரனை சம்ஹாரம் செஞ்சு வெற்றிமுகமாக உட்காந்துருக்கக்கூடிய இடம் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ ஏன் வந்து அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடியவரும் முருகர் தான், பழனியில் இருக்கிறவரும் முருகர் தான். இப்போ பழனியில் இருக்கக்கூடிய முருகர் வந்து மொட்டையாக இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து சரியில்லைங்க, உங்களுக்கு வந்து மைனஸில் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ போகர் வந்து அவ்வளோ பெரிய உருவத்தை செஞ்சவர், அந்த கிரீடம் செய்யறதுக்கு என்ன மருந்து கிடைக்கலையா, இல்லை டைம் இல்லாமல் ஊருக்கு போயிட்டாரா, ஏன் அந்த உருவத்தில் படைச்சவர் மீதி ஏன் முழுமையாக முடிக்காமல் மொட்டை ரூபத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னா, காலையில் வந்து மொட்டையாண்டியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சாயந்தரம் ராஜாவாக மாறுகிறார், சாயந்தர ராஜாவாக இருக்கக்கூடியவர் அடுத்த நாள் காலையில் மொட்டையாண்டியாக மாறுகிறார். கடவுளாக இருக்கக்கூடிய நானே ஏற்றத்தாழ்வுக்கு உட்பட்டவன், ராஜாவாகவும்
நான் வந்து பிச்சைக்காரனாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும், கடவுளாக இருக்கக்கூடிய நானே ஆண்டியாகவும் இருக்கிறேன் ராஜாவும் இருக்கிறேன் அப்படிங்கும் போது, மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்க வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுது மனசார ஏத்துக்கணுங்கிறதுக்காக உருவமாக தான் அதை வைக்கிறார். செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல செவ்வாய் ஹோரையில முருகப்பெருமான முதல் தரிசனமாக இருக்கக்கூடிய ஆண்டிக்கோள தரிசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யார் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை. இந்த ஆண்டிக்கோள தரிசனத்தை பாத்தீங்க அப்படின்னா தீராத வியாதிகள் தீரும். இந்த மருந்துக்கு இந்த இதுக்கு வந்து இதுக்கு மருந்தே கிடையாது, இதுக்கு மேல வந்து காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் கூட செவ்வாய்க்கிழமை நாட்கள் இந்த மாதிரி போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா அங்க முதல்ல சந்தனமும் கொஞ்சம் தண்ணியும் கொடுப்பாங்க, தீர்த்தமும் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 100% தீராத வியாதிகள் தீரும். இப்ப சொல்றாங்க இல்லையா, கேன்சரு ரொம்ப உச்சக்கட்டமான வியாதிகள் ரொம்ப மோசம், இதுக்கு மேல இவங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய வியாதிகள் கூட அங்க போனீங்கன்னா கண்டிப்பாக தீரும். முழுமையான நம்பிக்கையோட முருகனை நம்பி போகணும். ஒருத்தர் சொன்னாரு அதுக்காக போறன்னு மாதிரி போகாம, இறைவா நீயே கதி, உன்னால் படைக்கப்பட்டது தான் இது. பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கதையில சொல்லுவாங்க இது மாதிரி வந்து, கடவுளே இல்லை என் ஃப்ரெண்டு கார் வச்சிருக்கிறான், என் பெரிய பங்களா வச்சிருக்கான், பிசினஸ்ல டாப்ல இருக்கிறான், எனக்கு மட்டும் நீ எதுவுமே கொடுக்கலையாப்பா, நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணேன், நான் உனக்கு என்ன பண்ண, கடவுளை நாம வந்து நிறைய குறைகள் சொல்றோம். அப்ப திடீர்னு நம்மள மாதிரி ஒருத்தர் என்னை மாதிரி ஒரு அளவுக்கு சொல்றான், கடவுளை எனக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே கொடுக்கணும்னு வந்து சொல்லும் போது கடவுள் வந்துடுறாரு. வந்துட்டு சரிப்பா உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு, எனக்கு கடன் ஒரு 50 லட்சம் இருக்குது சாமி, இந்த கடனை கட்டிட்டுனா சரியா போயிடும், அவன்லாம் கடன் கட்டிட்டான் இவன் கடன் எல்லாத்தையும் சொல், எல்லா கதையும் கேட்டுட்டு என்ன சொல்றாரு, இப்போ உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு எதுவும் கொடுக்கல கரெக்டா, ஆமா சாமி எதுவும் நீங்க கொடுக்கல, எவ்வளோ வேணும், 50 லட்சம் கரெக்டா சொல்லு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். சரி அப்போ நம்ம மனசு இல்லையா, சரி ஒரு கோடி ரூபாயை கொடுத்துருங்க சாமின்னு கேட்குறோம். ஓகே சந்தோஷம், 1 கோடி நான் உனக்கு கொடுத்துட்றேன், இந்த ஒரு 3 விரலை மட்டும் எனக்கு வெட்டி கொடுத்துரு, ஏன்னா நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல, நீ சொல்ற இல்லையா இந்த நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு விரல் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன், இது வந்து உனக்கு வேண்டாம், நான் 1 கோடி கொடுத்து அந்த 3 விரலை மட்டும் வெட்டி கொடுத்துரு அப்படின்னாரான். சாமி விரலை வெட்டி கொடுத்து நான் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னாரான். சரி எவ்வளவு கொடுத்து அந்த விரலை கொடுப்பா அப்படின்னாரான். இது சாமி அதுக்கு மதிப்பே இல்லை, சரி அது விட்டுருப்பா, விரலை கூட சாப்பிட்றதுக்கு என்னன்ற இந்த 2 காதை மட்டும் அறுத்துக்கிட்டுமா அப்படின்னாரான். அதே 1 கோடி தரேன் 2 காதை அறுத்துக்கிறேன். சரி ஒரு வலது காலை உடைச்சிக்கிறேன், இல்லை இடது காலை உடைச்சிக்கிறேன், இல்லை என்ன ஐயா காசு தான் எனக்கு பிரச்சனைங்கிற, அந்த காசை நான் தரேன் உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் தந்துடுறேன், ஏதோ ஒரு உடல் உறுப்பில் ஒன்று கூடியானா கொடுக்க மாட்டேங்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது, சரி என்ன அமௌண்ட் கொடுத்தா நான் கேட்கற பார்ட்ஸ் எனக்கு கொடுப்பான்னு கேட்டாராம். சாமி இதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னாலும், அப்போ இவ்வளோ விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்த உனக்கு கொடுத்துருக்குறான், அதை வச்சு உழைச்சி சம்பாரிச்சு முன்னேறாம அடுத்தவன் எப்படி இருக்கிறான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அவனுக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்சிட்டு குழம்பு என்னையா பண்ண போறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி கடவுள் நமக்கு எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்குறாரு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரங்களில் பயன்படுத்தணும், எப்படி யூஸ் பண்ணிக்கணும் தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லாததை தேடி 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 தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி என்ன தெரியுங்களா, எது கிடைக்கலையோ அதை தேடிதான் மனசு போகும், எது இருக்குதோ அதை நிறைவேற அடையாது. 1 லட்சம் ரூபா பேங்க்ல இருந்து டிராப் பண்ணிட்டு வரீங்க, 100 ரூபா மிஸ் ஆகி போயிருது, வீட்டுக்கு போய் எண்ணி பாக்குறீங்க, திரும்பவும் 50 கிலோமீட்டர் பைக் எடுத்துட்டு அந்த 100 ரூபா எங்க விழுந்துருக்குதுன்னு தேடுறோம், அங்க போறோம் இங்க போறோம் எல்லாம் தேடுவானே தவிர, இவ்வளவு இருக்குதே இது போதுங்கிற என்ன நமக்குள்ளார வரவே வராது. அப்ப அந்த 100 ரூபாய்க்காக தான் உடம்பு செல்லாம போகும், காய்ச்சல் வரும், இங்கிருந்து மறுபடியும் 3 தரம் 4 தரம் அலைவான், அதை தேடிட்டு இருப்பான், அவன் வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்காகவே போயிடும். ஆனா அந்த 100 ரூபாய் எடுத்தவன் சந்தோஷமா போவான், டீ காஃபி சாப்பிடுவான், சந்தோஷமா இருப்பான், நிம்மதியா வந்து போய் போயிடுவான், ஏன்னா அவனுக்கு அந்த 100 ரூபாயே பெருசு. ஆனா 99,900 வச்சிருக்கிறான், நமக்கு அந்த 100 ரூபாய் இல்லாதது வருத்தம். இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இறைவன் எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளோட சந்தோஷமா பேசுறோம், இந்த எல்லா காலகட்டங்களும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஒரு சம்பளம் தராரு, ஒரு சம்பளம் தரத்துக்காக அவருக்கு அடிமையாக இருக்கிறோம், அவரை திட்டினா கேட்டுக்கிறோம், அவர் என்ன சொன்னாலும் வாங்கிக்கிறோம், எப்படி பேசினாலும் கேட்டுட்டு செயலண்டாக இருந்துக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட எத்தனை பேர் கூட நமக்கு சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக பேசுகிறோம், அப்படின்னா இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம குடும்ப உறவுகள் தான் இறைவன் நமக்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கவசம். ஸோ அந்த குடும்ப உறவுகளோட நீங்கள் எந்த அளவுக்கு அந்யோன்யமாக நெருங்கி போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் அன்பாக பேசுனீங்கன்னா தம்பி இந்த இதை எடுத்துட்டு கொடுப்பானா உங்களுடைய குழந்தை எடுத்துட்டு கொடுப்பான், அதே நீங்க அந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட உங்களுடைய கடுமையும் உங்களுடைய வீரத்தையும் பராகரமித்தீங்க அப்படின்னா வெறுப்பு தான் உருவாகும். குடும்பத்துல வெற்றி அடைய முடியாதவங்க சமூகத்துல வெற்றி அடைய முடியாது. அப்ப இந்த குடும்ப உறவுகள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா கொண்டு போறீங்க, எல்லாமே மனிதர்கள் தானே, எல்லாருக்குள்ளாரையும் ஒரு விஷயம் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கும். இப்போ 99 நாள் டெய்லி 100 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டே வரான், 1 நாள் கொடுக்கல, ஆனா அந்த 1 நாள் தான் அவனுக்கு தேவையானதா இருக்கும். அன்னைக்கு என்ன சொல்லுவான், 99 நாள் கொடுத்தது மறந்துடுவான், இந்த 1 நாள் 100 ரூபா கொடுக்கணும் அதுக்காக சொல்லுவான், இவனை நம்பிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன், இவன் கொடுப்பான்னு பார்த்தேன், கடைசியில் இந்த நாய் கொடுக்காம விட்டுட்டான், அப்புறம் வேற ஒருத்தர் போய் தான் கேட்டு வந்தனான் அப்படின்னும். ஸோ எப்பவுமே
கிடைத்த விஷயங்கள் மிகப்பெரிய நிம்மதியை தராது. எது கிடைக்கவில்லையோ அதை பற்றி தேடல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பொருளாதாரத்தில் நம்ம உயர்வடையணும் அப்படின்னா நம்மளுடைய முதல்ல நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இது எல்லாமே அனுபவ ரீதியாக எடுத்த விஷயங்கள். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி செக் பண்ணி பார்த்த விஷயங்கள். இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது நடக்கலைன்னு வருத்தப்படாமல் தொடர்ந்து பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நடக்கிறது ஆரம்பிக்கும். மேஷராசி அன்பர்கள், மேஷராசிக்காரங்களை பொறுத்தவரலாம் வெள்ளியால் செய்த காப்பு, வெள்ளியில் செஞ்ச காப்பு, ஆனால் அதில் வந்து எந்த விதமான டிசைனோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் வெள்ளியினால் செய்த காப்பு. ஆண்கள் வந்து வலது கையிலையும் பெண்கள் வந்து இரண்டு கைகள் ஏதாவது ஒரு கைகள்லையும் அணிஞ்சிக்கலாம். வெள்ளியினால் செய்த காப்பு ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இரண்டு கைகளில் ஏதாவது ஒரு கைகள்லையும் அணிஞ்சிக்கலாம். ரிஷபராசிக்காரங்க ஏழை எளியோருக்கு, இதெல்லாம் உங்கள் வாழ்நாளில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள். ஏழை எளியோருக்கு ஒரு முறையாவது கோதானம், பசுதானம், இன்னைக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம மருத்துவ ரீதியாக செலவுகள் மற்ற கடன் சார்ந்த விஷயங்கள் வட்டி நிறைய கட்டது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தடையில்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொகையை வந்து போட்டு கோதானம் செய்யணும். கண்டுடன் கூடிய பசுவை யாராவது ஒரு ஏழை எளியோருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். மிதுனராசிக்காரங்க ஏழை எளியோர்களுக்கு மருத்துவ உதவி செய்யணும். மிதுனராசிக்காரர்கள் ஏழை எளியோருக்கு ஏதாவது அட்லீஸ்ட் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட அதுவும் ஒரு உதவி தான். இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறவங்களுக்கு பண்ணு வாங்கி கொடுத்தீங்கனாலும் அது ஒரு உதவி தான். அது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் மிதுனராசிக்காரங்க ஏழை எளியோர்களுக்கு, பணக்காரங்க சொந்தக்காரங்க படுத்துக்கிறானா அவங்ககிட்ட போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க 100 ரூபா கடனுக்கு 2-3 பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டுருப்போம். எதுக்குன்னா பையனுக்கு உடம்புல ஹாஸ்பிட்டல் கூட்டு பண்ணி சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் உண்டாகும். கடகராசிக்காரங்க குழந்தை பெற்ற தாய்களுக்கு, கடகராசிக்காரங்க குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு புது துணி, அதே மாதிரி பால், இந்த குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்குறது, அந்த தாய் குழந்தை பெற்ற தாய்க்கு வந்து பால் கொடுப்பாங்க, பால் பண்ணு கொடுப்பாங்க இல்லையா, அது வாங்கி கொடுக்குறது, புது துணி அந்த குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இதை வந்து கடகராசிக்காரங்க செய்யலாம். சிம்மராசிக்காரங்க பழைய செப்பு நாணயம், இப்போ அது தாமரக்க நாணயம் இருக்கும் பாருங்கள், தாமரை போட்டு 20 பைசா நாணயம், அது மாதிரி பழைய செப்பு நாணயங்களில் ஒரு டாலர் செஞ்சு கழுத்தில் அணிஞ்சுக்கணும். சிம்மராசிக்காரங்க பழைய செப்பு நாணயத்தில் ஒரு காயின் சாமி படமோ வேறு ஏதாவது ஒன்று செம்பில் செஞ்சது வாங்கி கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். கன்னிராசிக்காரர்கள் மழைநீரை சேமித்து வச்சு நீங்கள் அடிக்கடி குளிக்கும் பொழுது, முக்கியமான விரத நாட்களில் குளிக்கும் பொழுது அந்த மழைநீரை கலந்து குளிச்சுட்டு வரும். மழை தண்ணி வரும்போது பிடிச்சி வச்சு கண்ணாடி பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கோங்க. முக்கியமான விரதம் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பஞ்சமி இந்த மாதிரி முக்கியமான விரத நாட்கள் வரும்போது அதிலேருந்து ஒரு 10-20 drops அதில் ஊற்றிட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் பசும் கோமியம் தெளித்து வழிபாடு செய்யணும். போஜனமில் பசுங்க வீடு முழுசும் பசும் கோமியம், பசுக்கோமியம் தெரிச்சு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம், ஆனால் துலாம் ராசிகளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு வந்து நடிகர்கள் 200 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்னா இன்னும் கூடுதலான வைப்ரேஷன் இல்லையா, அது மாதிரி வந்து துலாம் ராசிக்காரங்க இதை செய்யும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவான பவர் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் அரச மர குச்சியை உடைக்கிறது கூடாது, அரச மரங்களை வெட்டக்கூடாது. அரச மர குச்சிகளை உடைக்கிறதும் வெட்டுறதும் கூடாது, அரச மரங்களை பராமரித்து வரலாம். அதுவும் வந்து குளக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அரச மரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் ஏழை எளியோர்களுக்கு ஆடை தானம் செய்கிறது நல்லது. ஏழை எளியோர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஒரு நாள் பசும்பாலோட நாட்டு சக்கரை சேர்ந்து ஆலமரத்து வீரரில் ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் மகர ராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் வாரம் ஒரு நாள் வந்து பசும்பாலோட சக்கரை சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து ஆலமரத்துக்கு இதில் கொஞ்சமாக ஒரு 10 drops ஆலமரத்துக்கு ஆலமரத்து வேரில் ஊற்றிட்டு அந்த மண் எடுத்து நெத்தில் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்கள் குளிக்கக்கூடிய நீரில் ஒரு 10 சொட்டு பால், 10 drops பால் வச்சுட்டு வரணும்.
ஹால் விட்டு முடிச்சு சொன்னீங்கன்னா சரியா போயிடும். மீனராசிக்காரர்கள் வந்து பசுவோட இருக்கக்கூடிய கன்றுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் கொடுக்கணும். பசுவோட இருக்கக்கூடிய கன்றுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் கொடுக்கணும். அதே சமயத்துல கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கக்கூடிய இல்லையா, அந்த கடன் வந்து செலுத்துறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. இது வந்து பொதுவாக செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 1.5 இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்துல வந்து நீங்க கடனை செலுத்துனீங்கன்னா சீக்கிரமா கடன் அடைச்சிடலாம். இது வந்து நானே நிறைய அனுபவங்கள்ல நானே நிறைய கடன்களை அடைச்சிருக்கேன். நான் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வங்கி விடுமுறையா இருக்குது, இல்ல சம்பந்தப்பட்ட நபர் கிடைக்கல அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் யாருக்கு நீங்கள் கடன் தரணுமோ, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அவங்க பேர் எழுதி ஒட்டிக்கோங்க. யாருக்கு கடன் தரணுமோ அவங்க பேர் எழுதி ஒட்டிட்டு செவ்வாய்க்கிழமை கரெக்டாக மதியம் 1 to 1.5 நேரத்தில் மிக விரைவில் வந்து இவருக்கு கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு 11 ரூபா, 101 ரூபா, 1100 ரூபா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு அமௌண்ட் வந்து அதில் சேவிங்ஸில் போட்டு வச்சுருங்க. திரும்பவும் வந்து அவர்கிட்ட கடனை கொடுத்து கொடுக்கறதுக்கு போகும்பொழுது இந்த காசை சேர்த்து எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கடன் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிக சீக்கிரமாக வந்து நம்ம கடனை அடைச்சிடலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக கடன் அடையலாம்னு நான் சொல்கிறேன். மேசராசிக்காரர்கள் திங்கட்கிழமை நாட்களில் இரண்டு சதுர வடிவ கருப்பு துணி ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டு சதுர வடிவ கருப்பு துணி ஒரு கருப்பு துணியில் 50 கிராம் மிளகு, ஒரு கருப்பு துணியில் 50 கிராம் மிளகு, மற்றொரு கருப்பு துணியில் முழுமையாக இருக்கக்கூடிய இஞ்சி, முழுசும் இருக்கணும் அந்த இஞ்சி வந்து முழுமையாக இருக்கக்கூடியது இஞ்சி, ரெண்டையும் வைத்து முடிச்சாக கட்டி முழு இஞ்சி. உள்ளங்கையில் வைத்து வழிபாடு செய்து, உள்ளங்கையில் வைத்து வழிபாடு செய்து அருகில் உள்ள ஆறு ஏரி குளம், அருகில் உள்ள ஆறு ஏரி குளம் இதில் ஏதாவது ஒன்றில் போட்டு விட வேண்டும். எந்த காரணத்துக்கு வந்து டிச்சில் கொண்டு போய் போடக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணி குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல போடக்கூடாது, அப்படிலாம் நீங்கன்னா அது தேக்கியிருக்கும். இப்போ ரன்னிங்கில் போகக்கூடிய ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி ஏதாவது திங்கக்கிழமை நாட்களில் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். மேசராசிக்காரங்க திங்கக்கிழமை நாட்களில் ஏதாவது ஆறு குளம் ஏரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு இந்த வேலையை செஞ்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய கடன் மிக விரைவில் அடைபடணும், கடன் பிரச்சனை நான் சீக்கிரமாக மீண்டு வரணும், மீண்டும் புதிய கடன்கள் இன்னும் உருவாகக்கூடாது அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம். அதாவது ரிஷபராசிக்காரர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று, அதாவது சேய்பிரை அஷ்டமி நவமி இந்த ரெண்டு நாளில், சேய்பிரை அஷ்டமி அல்லது நவமி இரண்டு நாட்களில் சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நல்லெண்ணெயில் கருப்பு எல் கலந்து தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெயில் கொஞ்சம் கருப்பு எல் போட்டு தீபம் ஏற்றுங்க. மிதுன ராசிக்காரர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அஷ்டமி நவமி இந்த காலகட்டத்தில் போயிட்டு நல்லெண்ணெயில கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டு தீபம் ஏற்று வழிபாடு. மிதுன ராசிக்காரர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு மடிப்பிச்சை ஏந்த வேண்டும். மடிப்பிச்சை ஏந்தி 11 ரூபாயை
அம்மனின் உண்டியலில் போட்டுவிட வேண்டும். மீதமுள்ள காசை ஏழை எளியோருக்கு தானமாக தந்துடணும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, இது எல்லாமே அனுபவ ரீதியாக செஞ்சு பலனடைந்த விஷயங்கள், செஞ்சு பாருங்கள். இதுக்காக நம்ம ஒன்றும் பெருசாக ரிஸ்க் எடுக்க போதும். ஏன்னா நம்ம வாழ்நாளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன்கள் அடையிறதுக்கு இது மிகப்பெரிய சுத்தமான விஷயம். மடிப்பிச்சை எழுந்து 11 ரூபா உண்டியலில் போட்டிருந்தோம், மீதி இருக்கக்கூடிய காசை ஏழை எளியோர்களுக்கு தானமாக கொடுத்துருந்தோம். கடகராசிக்காரர்கள், உயிரோடு உள்ள நண்டு, உயிரோடு உள்ள நண்டு, பேரம் பேசாமல் வாங்கி, இப்போ நண்டு பிடிச்சி சேல்ஸ் பண்ணாங்களே அவங்ககிட்ட பேரம் பேசாமல் உயிரோடு இருக்கக்கூடிய நண்டுகளை வாங்கி, மீன் கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா நண்டுகள் வச்சுருப்பாங்க, அது ஒன்று ரெண்டு வந்து உயிரோடு நடமாடிட்டு இருக்க முடியாது. அந்த நண்டுகளை பேரம் பேசாமல் வாங்கி உங்களுடைய கைகளால் ஆற்றில் விட்டு வரும். நண்டை வாங்கி ஆற்றுல விட்டுருங்க, உயிரோடு இருக்கக்கூடிய நண்டை வாங்கி ஆற்றுல விட்டு வந்தீங்கனாலுமே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்கள், மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, ஏதாவது பெருமாள் கோயிலில் போயிட்டு நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி அதெல்லாம் பெருமாள்கள் இருக்கக்கூடியதை சேவை செய்கிறது, பெருமாள் கோயில் சுத்தம் பண்ணி கூட்டி தொடச்சி இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை செய்யணும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக கடன் பிரச்சனை வந்து மீண்டு வரலாம். பெருமாள் கோயில் தான் போகணும், வேறு கோயில் செய்யணும். கன்னிராசிக்காரர்கள், வழக்கறிஞர்களுக்கு பேனா வாங்கி தானமாக கொடுக்கணும். லாயருங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பேனா வாங்கி தானமாக கொடுக்கணும். கன்னிராசிக்காரர் வழக்கறிஞர்களுக்கு பேனா வாங்கி தானமாக தரணும். பேனா, பேனா. துலாம் ராசிக்காரர்கள், பச்சரிசியினால் விளக்கு செஞ்சு, பச்சரிசியில் விளக்கு செய்யணும். துலாம் ராசிக்காரர்கள் பச்சரிசியினால் விளக்கு செய்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றாமல் எறும்புகளுக்கு உணவாக தந்துட்டு வரணும். அது வந்து அந்த பச்சரிசி மாவில் விளக்கேற்றக்கூடாது, எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துடணும். விருச்சகராசி அன்பர்கள், காளியம்மன் கோவிலுக்கு அருகில், காளியம்மன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் காளியம்மன் இருக்காங்களே, அந்த காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சியினால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அது எனக்கு போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காளிக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கடன் பிரச்சனைகள் சீக்கிரம் தீரும். தனுசு ராசி அன்பர்கள், மருதாணி இலைகளை, இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான். மருதாணி இலைகளை அரைத்து தாய்மாமன் அல்லது மாமன் உறவு உள்ளவர்களுக்கு கைகளில் வைத்து வர கடற்பிரச்சனைகள் மிக விரைவில் தீரும். மருதாணி அரைத்து தாய்மாமன் அல்லது மாமன் உறவு உள்ளவர்களுக்கு கைகளில் வைத்து வர மிக விரைவில் கிடைஞ்சிடும். அதே மாதிரி மருதாணியை பொறுத்தவரைலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் நிறையா வச்சுருக்கிறோம் அப்படின்னா, யாராவது வந்து கேட்குறாங்க மருதாணி கொஞ்சம் பொறுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்னா சரிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஏன்னா குபேர சம்பத்து தரக்கூடியது மருதாணி தான். குறைஞ்சபட்சம் ஒரு 5 ரூபாயாவது காசு வாங்கிட்டு தான் மருதாணி இலைகள் கொடுக்குறோம். எந்த காரணத்தோடு ஃப்ரீயாக ஒருத்தர் கொண்டு விடவே கூடாது. ஏன்னா குபேரனுக்கு உகந்த மூலிகை மருதாணி. குபேர பூஜை பண்ணும்போது மருதாணியால் அர்ச்சனை பண்ணிட்டோம்னா குபேர சம்பத்து உண்டாகும். அதனால் மருதாணியை வந்து நம்ம இலவசமாக எப்போவுமே கொடுக்கக்கூடாது. மகர ராசிக்காரர்கள், நீங்கள் படுக்கக்கூடிய தலையணை மற்றும் பாய், பெட்ஷீட், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் படுக்கக்கூடியது தலையணை பெட்ஷீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே சுத்தம் செய்து வர மற்றவங்க கூட கொடுக்கணும். நீங்களே துவைச்சு நீங்களே பண்ணிக்கணும். இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே மகர ராசிக்காரர், ஏன்னா சனி பகவான் வந்து ரொம்ப தூய்மையானவர், நீதி நேர்மையானவர், அடுத்தவங்களுடைய உழைப்பை அவர் விரும்ப மாட்டார். இதில் நம்மளுடைய உடல் சோர்வு உண்டாகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த படுக்கையை தான். இந்த படுக்கையில் தான் நம்மளுடைய எல்லா விதமான சோர்வுகளும் உண்டாகும். அங்கே தான் தூங்குவோம், அதுதான். அப்போ அதை சுத்தம் பண்ணீங்க அப்படின்னாவே சரியாயிருக்கும். இப்போ முகதன் முறையாக கூட நிறைய இடங்களில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அது நடைமுறையில் வந்திருக்கான்.
நீங்க ரெகுலரா உட்காந்துருக்க போது ரொம்ப கஷ்டம் அதிகமாகும் போது ரெகுலரா உட்காந்துருக்க போது சேரை மாத்திட்டு புதுச்சேரை போடுங்க, கண்டிப்பாக மாற்றம் வரும்னு. அதே சமயத்தில் நீங்கள் படுத்துருக்கக்கூடிய பெட்டை மாற்றுங்க, பிரச்சனைகள்லாம் சரியாகவும் இருக்கும். காரணம் என்னன்னா, எங்கே நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குதோ அந்த விஷயங்களை மாற்றப்பட்டு ஆட்டோமேட்டிக் செஞ்சு போகிறோம். இதனால நிறைய பேருடைய வாழ்க்கையில் மருத்துவத்தில் படுத்தப்படுக்கையாக இருந்தவங்களை கூட சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயம் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். அது கும்பராசிக்காரர்கள், தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியினுடைய பிரதோஷ வழிபாடு. கும்பராசிக்காரங்க, தஞ்சை பெரிய கோவில் உள்ள நந்தியினுடைய அபிஷேகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிக விரைவில் கடன் தீரும். அதே போல மீனராசி அன்பர்கள், கடல் நீரை பாட்டிலில் எடுத்து வந்து, கடல் நீரை பாட்டிலில் எடுத்து வந்து யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ, யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவரின் பெயரை பேப்பரில் நீல நிற பேனாவால் எழுதி, அவரின் பெயரை பேப்பரில் நீல நிற பேனாவால் எழுதி அந்த கடல் நீரில் மூன்று முறை நனைத்து எடுக்க, பேப்பரில் எழுதி அந்த கடல் தண்ணியில் மூணு தடவை அப்படி நினைச்சி எடுத்தீங்கனாலுமே சீக்கிரமாக கடன் தீர்ந்து வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு அலுவலகத்துக்குள்ளார உள்ள நுழையிறோம், உள்ளே நுழையும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத வாசனை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பயங்கரமான கோபம் வரும். அவ்வளோ சந்தோஷமாக வீட்டில் சிரித்து பேசிட்டு வந்தவர் உள்ளே வரும்போது அவருக்கு கோபம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பிடிக்காத ஒரு வாசனை இருக்குது அப்படின்னா கோபம் வரும். அதே வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சோகமான ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடியவர் வந்து உள்ள அலுவலகத்தை திறந்ததுமே கமகமாக அவர் ரொம்ப பிடிச்ச வாசம் வந்துச்சுன்னா மனசு ரொம்ப மகிழ்ச்சியாகி போயிடும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மனிதனுடைய மகிழ்ச்சியையும் மனிதனுடைய கோபத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக அமையும். அப்போ நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே அந்த வைப்ரேஷன்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்வலைகள் தான் உங்களுடைய விஷயங்களை பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற விஷயத்துக்குள்ளார கொண்டு வந்து சேர்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களையும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய விஷயங்கள், இது வந்து கிருபாகரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இந்த கிருபாகரனுடைய விஷயங்கள் வச்சு தான் நான் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். அதே மாதிரி அது நிறைய பேர் சொல்லியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்குது. அவர் வந்து நிறைய தகவல் இந்த மாதிரி போடுவார், இந்த மாதிரி விஷயங்களும் போட்டுருவார். ஸோ அதனால் கடன் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு சப்போர்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையுமே வந்து இப்போ என்னுடைய தகுதிக்கு இவ்வளோ கடன் தர முடியும், இன்னொருத்தருடைய தகுதிக்கு இவ்வளோ கடன் தர முடியும், இன்னொருத்தருடைய தகுதிக்கு இவ்வளோ கடன் தர முடியும்னு சொல்லிட்டு தான் இறைவன் வந்து கடனை கூட ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த கடன் வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான சப்போர்ட்டு. கடன் இல்லாத வாழ்க்கைங்கிறது யாருக்கும் அமையாது. ஆனால் அந்த கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு என்னென்ன சுத்தங்கள் பயன்படுத்தலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் காலபைரவர் வழிபாட்டுக்கு நிகரான கடன் தீர்க்கக்கூடிய சுத்தம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே எப்பவுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து 12 ஞாயிற்றுக்கிழமை முதல் 36 ஞாயிற்றுக்கிழமை வரலாம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 1 கோடி ரூபா கடன் இருக்குது. அந்த 1 கோடி ரூபா கடன் வந்து கோயிலில் போய் விளக்கு போட்டால் தீர்ந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக தீரும். எப்படி தீரும் அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த வைப்ரேஷன்ஸ் குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு டயர்டாகி படுத்து கிடக்கிறவனுக்கு திடீர்னு பாம்பு விழும்போது எப்படி ஒரு எனர்ஜி வருதோ அது மாதிரி வைப்ரேஷன்ஸ் குறைவாக இருக்கும்போது தான் கடனாளியாக மாறுவான். இன்னைக்கு நிறைய பேர் கடனாளியாக இருக்கக்கூடியவங்க நம்ம ஒரு சில சூட்சம் அவங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த கடன் சம்மந்தப்பட்ட இதுக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியதான் கடன் பகை நோயின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா, அந்த 6ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது அதுக்கு என்ன சூட்சமான விஷயத்தை பண்ணலாம். இப்போ தலைவலிங்கிறது பொதுவான பிரச்சனை. இந்த தலைவலிக்கு நார்மலாக கடைகள்லேயே மெடிக்கல்லையே கொடுக்கக்கூடிய மாத்திரை வாங்கி போட்டால் சரியாகுமா, இல்லை ஸ்கேன் பண்ணி தலையில் ஏதாவது கட்டி இருக்குதான்னு செக் பண்ணுமா, இல்லை ரத்தத்தில் வந்து உறைவுகள் ஏற்பட்டுதான் செக் பண்ணுமா, இல்லை நரம்பு கோளாறுன்னு செக் பண்ணுமாங்கிற மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதில் 6ஆம் இடத்துக்கான அதிபதி என்ன நிலையில் இருக்கிறாரு, அதற்கு எந்த மாதிரி இடங்களுக்கு, இப்போ நல்லா இருக்க ஒரு உச்சமாக சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா மலை உச்சியில் இருக்க கோயில்களுக்கு பரிகாரம் சொல்லலாம். ஏன்னா உச்சம் மலை உச்சிங்கிறது தான் சூரியனுடையன்னு சொல்லலாம். புதன் அப்படின்னா பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யறது வச்சு சொல்லலாம். சந்திரன்னா நீர் சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு சொல்லலாம். குருமார்கள் அப்படின்னா ஸ்கூலு பேங்க் பள்ளிக்கூடம் இது மாதிரி குருமார்கள் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் சம்மந்தப்பட்ட இது மாதிரி அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற போல சொல்லும்பொழுது மிக விரைவில் வந்து நமக்கு பலன் கிடைக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் எல்லா சூட்சமத்திலும் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்கவுங்க விஷயத்துக்கு அவங்கவுங்களே ரொம்ப எளிமையாகவும் கொண்டு போயிடலாம்.
இல்லை எல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் தெரியல, இது வந்து நாங்கள் பொதுவாகவே செஞ்சு நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால வேளையில், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால வேளையில் கால பைரவருக்கு சிகப்பு அரளி மாலை அணிவித்து, சிகப்பு அரளி அல்லது சிகப்பு ரோஜா அல்லது சிகப்பு செம்பருத்தி, மொத்தத்தில் சிகப்பு வண்ண மலர் எதா இருந்தாலும் சரி, சிகப்பு அரளி, சிகப்பு ரோஜா, சிகப்பு செம்பருத்தி, இதில் ஏதாவது ஒன்றை காலபைரவருக்கு அணிவித்து ஆறு செவ்வாழை பழங்கள், ஆறு எண்ணிக்கையில் செவ்வாழை பழங்கள் வந்து அவருக்கு கொடுக்கணும். ஆறு செவ்வாழை பழங்கள், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இதெல்லாம் ஆறு ஆறு எண்ணிக்கையில் வாங்கி வச்சிங்கன்னா போதும். முந்திரி ஆறு, திராட்சை ஆறு, ஏலக்காய் ஆறு, ஆறு குடும்ப தலைவர். இப்போ யார் கடன் வாங்கினாரோ, இப்போ இப்போ நான் கடன் வாங்கியிருக்கேன்னா என்னுடைய பேரில் முதல்ல அர்ச்சனை பண்ணி தேங்காயெல்லாம் உடைச்சி அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே மீதம் திரும்பி கொடுக்கக்கூடிய தேங்காயில், இப்போ ரெண்டு தேங்காய் கொடுத்தீங்கன்னா உடச்சிட்டு மா நாலு கொடுத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்து ரெண்டு சாமிக்கு வச்சுட்டு மீதி ரெண்டு கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ரெண்டு கொடுத்தா ரெண்டும் திருப்பி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் ரெண்டு தேங்காய் நமக்கு தேவை. அப்போ அந்த ராகுகால வேலையில், அதுவும் ராகுகால வேலையில் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாலரை டு ஆறு அப்படின்னா நாலு முப்பதுக்கு நாலு முப்பத்தஞ்சுக்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம், அப்படி பண்ணக்கூடாது. நாலரை டு ஆறு அப்படின்னா அஞ்சரை டு ஆறு, கரெக்டாக ஒரு மணி நேரம் விட்டுட்டு கரெக்டாக அஞ்சரை டு ஆறு இந்த நேரத்தில் தான் நீங்கள் போய் அந்த வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் வந்து அது முழுமையான பலன் தரும். காரணம் என்னென்னா, இந்த நாலரை டு ஆறுன்னு சொல்லக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பத்து டு அஞ்சு வந்து மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா, பத்து மணிக்கு பஸ் ஏறி வரவங்க, பத்தரை மணிக்கு வருவாங்க, பதினோரு மணிக்கு வருவாங்க, அப்புறம் மொத்தத்தில் எப்படி வந்தாலும் சரி பத்தரை டு அஞ்சில் ஒரு ரெண்டு மணிக்குள்ள எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிடுவாங்க. இப்போ ரெண்டு மணிக்கு அசம்பிள் ஆகிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே மீட்டிங்கில் இருப்பாங்க. இப்போ பத்தரை மணிக்கு போய் நீங்கள் வேலை செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா பத்தரை மணிக்கு எல்லாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இறுதி நேரங்களில் தான் எல்லா கிரகங்களும் வந்து ஒன்றா வழிபாடு செய்யக்கூடிய டைம் அதுதான். ஏன்னா காலபைரவர் தான் இந்த கலியுகத்துக்குண்டான தெய்வம்ங்கிறது காலபைரவர் தான் சொல்லுவாங்க. அதனால அவர்கிட்ட போயிட்டு கரெக்டாக அந்த அஞ்சரை டு ஆறு இந்த நேரங்களில் சிகப்பு அரளி மாலைகள் அணிவித்து அல்லது சிகப்பு ரோஜா மாலையோ ஏதோ அணிவித்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து தேங்காய்களை உடைத்து, தேங்காயை உடைச்சிட்டு அந்த தேங்காயை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி, அந்த தேங்காயில் ரெண்டு தேங்காய்களை மேல்முடி அடிமுடி ரெண்டு தேங்காய்களில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு வண்ணத்திரி, பஞ்சுத்திரி சிகப்பு கலரில் இருக்கிறது, பஞ்சுத்திரி சிகப்பு வண்ணத்திரி போட்டு தீபம் ஏற்றி காலபைரவரை எட்டு முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். எட்டு முறை சுத்தி வரணும். இது வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுல என்னன்னா, தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து தவிர்க்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இருந்து வீட்டுல இருந்துகிட்டே நல்லா தெரிஞ்சே போகாம பண்ணீங்கன்னா தான் அந்த கண்டினியூட்டி வராது. இப்ப நான் சொல்றேன், தொடர்ந்து எட்டு வாரங்கள் போயிட்டு வாங்க, பன்னெண்டு வாரங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. எட்டு வாரங்கள், பன்னெண்டு வாரங்கள் போங்கன்னு சொல்றேன். பன்னெண்டு வாரங்களில் பதினோரு வாரங்கள் நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்க, பன்னெண்டாவது வாரத்துக்கு போகும்போது வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா அது தோஷம் கிடையாது. ஆனால் பன்னெண்டாவது வாரமும் வீட்லேயே இருக்கிறீங்க, யார் போகிறது சலுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே வந்து அந்த பன்னெண்டாவது வாரம் கட் ஆயிரும். அப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு, இயற்கையாக வரக்கூடிய விஷயங்களுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் பண்ணிங்கன்னா தான் தவறு. ஸோ காலபைரவரை போயிட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம், சிகப்பு வண்ணம், அதே மாதிரி சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சிகப்பு துண்டு வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கனாலுமே ரொம்ப சிறப்பு. இது வந்து காலபைரவர் மூலமாக நம்ம கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய சூட்சமம். இதே வந்து கணபதி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து சங்கரகர சதுர்த்தி, சங்கரகர சதுர்த்தி நாளில் அதிகாலை முதல் விரதம் இருந்து காலையிலிருந்தே விரதம் இருக்கணும், காலையிலிருந்தே சாப்பிடக்கூடாது எதுவுமே. பச்சை தண்ணி குடிக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப தவிர்க்க முடியாதவங்க, நாங்கள் வந்து இந்த சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி எங்களால் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க பச்சரிசி உணவுகளை எடுக்கக்கூடாது. பச்சரிசி உணவு இல்லாமல் நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது சப்பாத்தி இந்த மாதிரி கூட பயன்படுத்த பச்சரிசி உணவுகளை எடுக்கக்கூடாது. மெயினாக முடியாதவங்க, ரொம்ப முடியாத பட்சத்தில் இளநீர் சாப்பிடலாம், அதே மாதிரி தண்ணி குடிக்கலாம், பால் குடிச்சிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். காலையிலேருந்து விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அருகம்புல் மாலை அணிவித்து, அவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து பதினொன்று
இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு இந்த எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் குளக்கட்டைகள் தானமாக படைத்து அவருக்கு விநாயகர் பெருமான் முன்னாடி ஒன்னு பதினோரு குளக்கட்டைகள் வைக்கலாம், அல்லது பதினேழு இருபத்தி நாலு வைக்கலாம், அல்லது ஐம்பத்தி நாலு, அதுக்கடுத்தது நூத்தி எட்டு. இதுல ஏதாவது ஒரு எண்ணிக்கையில குளக்கட்டைகள் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்த பின்னர் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் ரொம்ப சிறப்பு, சங்கடகாத சதுர்த்தி. அதுல பண்ணணும், வளர்பிரையில பண்ண வேண்டாம். அங்கே கொடுக்கக்கூடிய அருகம்பிள்ளை விநாயகர் கும்பிட்டீங்கன்னா அந்த எல்லாரும் நிறைய பேர் அருகம்பல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாராவது அருகம்பல் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கணும். இந்த கொழுக்கட்டைகளை நம்ம சாப்பிடக்கூடாது. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தானமாக கொடுத்து, கொழுக்கட்டைகளை தானமாக கொடுத்து, அங்கே கொடுக்கக்கூடிய அருகம்புள்ளை பணம் வைக்கும் பெட்டியிலோ பணம் வைக்கக்கூடிய பர்சிலோ வைத்து வர வேண்டும். பர்சில் வச்சுக்கலாம், அல்லது பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு வந்தீங்கனாலுமே கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும், பண வரவு அதிகரிக்கும். அதே போல பௌர்ணமி நாட்களில், இது சதுர்த்தியில் செய்யறது, பௌர்ணமி நாட்களில் கால பைரவருக்கு, பௌர்ணமி நாட்கள் காலபைரவருக்கு பன்னீர், ரோஸ் வாட்டர் சொல்றோம் இல்லையா, பன்னீரால் அபிஷேகம் செய்து அந்த பன்னீரை வாங்கி வந்து வீடுகள் மற்றும் தொழில் ஸ்தாபனங்களில் தெளித்து வர, பணவரவு அதிகரிக்கும். இப்போ நிறைய கேள்வி கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, அது எப்படி அந்த அதை வாயிண்ட் வந்து தெளிச்சா சரியா போயிரும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து கிருபானந்த வாரியார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. என்ன கொடுத்துருப்பாருன்னா, இந்த ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கிறதுக்கு முன்பாக வெள்ளை நிற பேப்பராகத்தான் இருக்கும், அந்த வெள்ளை பேப்பருக்கு வேல்யூ கிடையாது. ஆனா அதே வெள்ள பேப்பரு உள்ள மெஷினுக்குள்ளார போயிட்டு வெளியில வரும் பொழுது 2000 ரூபாயாவோ 500 ரூபாயாவோ 100 ரூபாயாவோ வரும்போது மதிப்பு அதிகமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ள பேப்பரா இருக்கும் போது இருக்காது. இந்த மிஷினுக்குள்ளார போயிட்டு வெளியில வரும்போது அதுக்குன்னு ஒரு மதிப்பு உருவாகும். அது போலதான் இறைவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பன்னீருக்கு சக்தி குறைவாக இருக்கும். இறைவனுடைய திருமேனியில் பட்டதுக்கு அப்புறமா திரும்ப வரும்பொழுது அதனுடைய சக்தி, என்னுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது, அது வீடுகளில் தெளிக்கும் பொழுது நமக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா காலகட்டங்கள்லையுமே மூன்று விதமான செயல்பாடுகளுக்குள்ளார மனிதன் கண்டிப்பாக முடங்கி இருப்பான். ஒன்று, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கும். இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா ஒன்று பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறைபாடுகளோடு இருப்பான். இது வந்து மாற்றவே முடியாத விஷயங்கள் தான். இது குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகள் ஏதாவது சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கும், இல்லைன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். இதே வந்து கடன் இல்லாதவனா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல நோய் இருக்கும். கடன் இல்லாதவனுக்கு இப்போ பாருங்க, நார்மலாக வந்து ஒரு லட்டு சாப்பிட்லான்னு சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருப்போம், ஆனால் லட்டு சாப்பிடக்கூடாது சுகர் வந்துடும்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அந்த ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது நிறைய லட்டுகள் வரும்போது சாப்பிட முடியாது சுகர் வந்துடும்னு சொல்லிடுவாங்க. அப்போ பொருளாதாரத்தில் உயர்வு எடுப்போகும் போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும். இல்லை உடல் ரீதியிலையும் எனக்கு தொந்தரவு இல்லை, பொருளாதாரத்துலையும் ரொம்ப நிறைவாக இருக்கிறப்பனா குடும்ப நபர்கள்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, இல்லை மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும். குடும்பத்தில் நிம்மதி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும். இது மாதிரி வந்து மூன்று விஷயங்கள் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக வந்து இந்த மனித ஆன்மாவாகப்பட்டது அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லா விஷயங்களுக்கும் 100% தீர்வு உண்டு இல்லைன்னெலாம் கிடையாது. ஆனால் அது சரியான முறையில் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஸோ அதனால் வந்து இது எல்லாருமே செஞ்சு பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களும் சரியாயிரும். எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்புங்க, அதுதான் உண்மையும் கூட. இது நாள் இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய உரையை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் வந்து யூடியூப் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கான மார்க்கம் உண்டு, அனைவரும் பயன்படுத்தி பலனடையுங்கள்.
பேர் அவரை தனியாக சுற்றி வந்தீங்கன்னா போதுமானது. அப்படி சுத்த முடியாத பட்சத்தில் நீங்களே உங்களை சுயமாக 8 முறை சுற்றிக்கோங்க. பலபுரமணி உங்களை நீங்களே சுயமாக சுற்றிக்கலாம். நன்றி. இவர் தாந்திரியத்தினுடைய பரிகார நுணுக்கங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த தாந்திரிய விரிவில். ஐயா அவர்களுக்கு இந்த அற்புதமான சிறப்பான ஒரு சேவையை பாராட்டி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் இந்த சிறப்பான சிறப்பொழிப்பொருளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும். காலையிலிருந்து நிறைய தகவல்கள் அற்புதமான முறையில் கிடைத்திருக்கின்றது. இந்த அற்புதமான 59வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு